Hello friends, welcome to JDB Academy. In this video, Tnpsc Group 2, Group 2A, Group 4 gaana, Pothathamil model question paathutirukom. So, idu vandu 4th model question. So, vaanga question kulla irukalam. Question number 1. Kilavanum kadalum. So, kilavanum kadalum. The old man and the sea என்ற ஆங்கில புதினம் எப்போது நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எப்போது நோபல் பரிசு பெற்றது? So option D 1954. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஸோ கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஸோ ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெமிங்வே. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2 வகை. ஸோ என்னென்ன பார்த்தோன்னா 1 முதல் எழுத்து, ஸோ 2வது சார்பெழுத்து. ஸோ எழுத்துக்கள் 2 வகைப்படும், முதல் எழுத்து சார்பெழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்துக்கள் எவை? ஸோ பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்துக்கள் எவை? ஸோ ஆப்ஷன் ஏ சார்பெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். ஸோ ஆப்ஷன் டி முதல் எழுத்துக்கள். ஸோ இந்த முதல் எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஸோ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12, 18, 30, 216. ஸோ முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. ஸோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஸோ இந்த 18 பிளஸ் 12, இந்த 30 தான் முதல் எழுத்துக்கள். ஸோ முதல் எழுத்தின் ஸோ முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. ஸோ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது 30 எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஸோ 10 வகை என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, குற்றலப்படை. ஸோ அப்படின்னு சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய் சாரி உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் ஸோ சாரி ஒளிவடிவம் ஸோ சவுண்ட் ஒளிவடிவம் எவ்வாறு இருக்கும்? உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் எவ்வாறு இருக்கும்? ஸோ மெய்யும் உயிரும் சேர்ந்து இருக்கும். கீழ்காண்பவைகளில் தவறானது எது? ஸோ கீழ்காண்பவைகளில் தவறானது எது? ஸோ இந்த தவறானது எது, சரியானது எது? ஸோ அந்த கொஸ்டின் வரும்போது கொஸ்டினை 2-3 டைம் நல்லா படிச்சுட்டு அப்புறமா ஆப்ஷன் போங்க. ஸோ தவறானது எது அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் 1 மட்டும் தவறானதாக இருக்கும், மீதி 3 சரியானதாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா பார்த்த உடனே நம்ம சரியானது பார்த்த உடனே ஓ இதுதான் பார்த்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சரியானது மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி சரியானது தவறானது வரும்போது கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஓகே, கீழ்காண்பவைகளில் தவறானது எது? முப்பார்புள்ளி, முப்புள்ளி, தன்னிலை, அக்கேனம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தன்னிலை. ஸோ முப்பார்புள்ளி, முப்புள்ளி, அக்கேனம் மூணும் சரியான விடை. ஸோ இது மூணும் சரி, இந்த 1 மட்டும்தான் தவறு. ஸோ இது முப்பார் புள்ளி, முப்புள்ளி, அக்கேனம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா,
ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆயுத எழுத்தின் மற்ற பெயர்கள். ஸோ ஆயுத எழுத்து அக்கு என்னும் ஸோ இந்த ஆயுத எழுத்தோட மற்ற பெயர்கள் என்னதுன்னா முப்பார்புள்ளி, முப்புள்ளி, அக்கேனம். ஸோ இது மூணும் இதற்கு இன்னொரு பெயர் என்னதுன்னா தனிநிலை. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ தன்னிலை வந்து தவறான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழ்காண்பவிகளில் ஆயுத எழுத்து பற்றிய கூற்றில் ஸோ சாரி ஆயுத எழுத்து பற்றிய கூற்றில் தவறானது எது? ஸோ ஆயுத எழுத்துல பற்றிய கூற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தவறானதுனாவே மூணு ஆன்சர் சரியானதாக இருக்கும், ஒன்று முடியாத தவறானதாக இருக்கும். தனித்து இயங்காது, சார்பெழுத்து வகையை சார்ந்தது, தனக்கு முன் சாரி ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும், தனக்கு முன் ஒரு நெடில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும். ஸோ இந்த நாளில் எது தவறானது? ஸோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தனித்து இயங்காது. ஸோ இது வந்து சரியான ஆன்சர். ஸோ ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது. ஸோ எங்கேயுமே தனியாக வராது. ஸோ இது கரெக்டான ஆன்சர். சார்பெழுத்து வகையை சார்ந்தது. ஸோ கண்டிப்பாக ஆயுத எழுத்து சார்பெழுத்து வகையை சார்ந்தது. தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும். ஸோ இதுவும் கரெக்டு. தனக்கு முன் ஒரு நெடில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பு. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது, சார்பெழுத்து வகையை சேர்ந்தது, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்றே வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா எஃகு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆயுத எழுத்து. ஸோ தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக எப்பயுமே ஒரு குறியில் எழுத்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் வர எழுத்து வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும். அதாவது கசட தவற. ஸோ இந்த எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து தான் வரும். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு வெதர் என்ற சொல்லின் தமிழாக்கம் எது? ஸோ வெதர் என்ற சொல்லின் தமிழாக்கம் தட்ப வெப்பநிலை. கீழ்காணும் திருக்குறளை நிரப்புக. தம்மின் தம் மக்கள் டேஷ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஸோ இந்த டேஷ் இருக்கிறது என்ன வரும்? தம்மின் தம் மக்கள் டேஷ் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஆப்ஷன் ஏ பெரியர், ஆப்ஷன் பி பெரிதுவக்கும், ஆப்ஷன் சி தமக்குரியர், ஆப்ஷன் டி அறிவுடைமை. ஸோ அது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவுடைமை. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் எது? ஸோ ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் எது? ஆப்ஷன் சி பணிவு. ஸோ சிறந்த அணிகலன் எதுனா பணிவும் இன்சொல்லும். ஸோ இன்சொல்லும் பணிவும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன். ஸோ இதெல்லாம் பணிவு மட்டும்தான் இருக்குது, அதனால் பணிவு. திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று? பதினெண் மேல் கணக்கு நூல்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், எட்டு தொகை, பத்து பாட்டு. ஸோ ஆப்ஷன் பி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அறிவியல் ஆத்திச்சூடியை பாடியவர். ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி பாடியவர் என்ன? பாரதியார், ஔவையார், நெல்லை, சுமுத்து, காசி ஆனந்தன். அறிவியல் ஆத்திச்சூடி பாடியவர் நெல்லை, சுமுத்து. ஔடதம் என்ற சொல்லின் பொருள். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி மருந்து.
தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் போற்றப்பட்டவர். நெல்லை சு முத்து. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரியை பாடியவர் ஆப்ஷன் பி பாரதியார். 1920 நாடகத்தில் ரோபோ எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர். 1920 நாடகத்தில் ரோபோ எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர்னா ஆப்ஷன் ஏ காரல் கபெக். ரோபோ என்ற சொல்லின் பொருள் தானியங்கி, இயந்திர மனிதன், கணினி, அடிமை. ஸோ ரோபோ என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி அடிமை. எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கேரி காஸ்ப்ரோவை டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி வெற்றி பெற்றது? 1997. எந்த நாடு உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கியது? ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கப்பட்ட ரோபோவின் பெயர் ஆப்ஷன் சி சோஃபியா. நுட்பமாக சிந்தித்து அறிவது ஆப்ஷன் பி நுண்ணறிவு. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பிளஸ் உருவம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.